குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அனதர் கவுண்டிங் பிரின்சிபல் பார்க்கலாம். அனதர் கவுண்டிங் பிரின்சிபலில் பிஜி டிஆர்பிக்கும் நம்ம கொஸ்டின் வந்திருக்கு. அதேமாதிரி பாலிடெக்னிக் டிஆர்பிக்கும் இந்த அனதர் கவுண்டிங் பிரின்சிபலில் இருந்து நமக்கு சிலபஸில் இருக்குது. அப்போ இப்போ வந்து நம்ம அனதர் கவுண்டிங் பிரின்சிபல் இந்த அனதர் கவுண்டிங் பிரின்சிபலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கான்ஜுகேட்ன்றது ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பார். டிஆர்பி 2017ல் கேட்டிருந்தாங்க. பிஜி டிஆர்பி 2017ல் கேட்ட கொஸ்டின் கான்ஜுகேட். ரெண்டு எலமெண்ட் ஜியில் இருந்து எடுத்து ஏபி பிலாங்ஸ் டு ஜி. இந்த இஃப் ஏபி பிலாங்ஸ் டு ஜி, இஃப் பி இஸ் கான்ஜுகேட் டு ஏ, then there exists C belongs to G such that B equal to C inverse AC எழுத முடியும். அப்ப அதை எப்படி சொல்லிப்போம்னா AB belongs to G if B is conjugate to A. B is conjugate to A னா this implies B equal to C inverse AC. இந்த மாதிரி எழுத முடிஞ்சுனா where C belongs to G. Where C belongs to G. இது ரொம்ப முக்கியமான கண்டிஷன். இது டிஆர்பி 2017 நமக்கு கேட்ட கொஸ்டின் தான். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு எலமெண்ட் கான்ஜுகேட்டாக இருக்கணும்னா அந்த ரெண்டு எலமெண்ட்டை வந்து, அப்போ ஒரு எலமெண்ட்டை வந்து எப்படி எழுத முடியுங்க, இப்போ பி இஸ் கான்ஜுகேட் டு ஏனா தென் பி ஈக்குவல் டு சி இன்வர்ஸ் ஏசி. இந்த சிங்கிறது என்னன்னு பார்த்தா அதுவும் ஜியோட எலமெண்ட் தான். இது வந்து டிஆர்பி இந்த கண்டிஷன் அப்படியே கேட்டிருந்தாங்க. இஃப் ஏபி பிலாங்ஸ் டு ஜி, பி இஸ் கான்ஜுகேட் டு ஏ, then there exists C belongs to G such that B equal to dash அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது டிஆர்பி 2017ல் கேட்ட கொஸ்டின். கான்ஜுகேட் அப்படிங்கிறத ஆவச்சுக்கோங்க, முக்கியமானது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய கான்ஜுகேட் கிளாஸ் அந்த எலமெண்ட், ஒரு எலமெண்ட்டோட எந்தெந்த எலமெண்ட்லாம் வந்து கான்ஜுகேட்டாக இருக்கோ அதை ஃபுல்லாக ஒரு செட்டாக கன்சிடர் பண்ணணும்னா அதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரெண்டாவது கான்ஜுகேட் கிளாஸ் சி ஆஃப் ஏன்பாங்க. கான்ஜுகேட் கிளாஸ் சி ஆஃப் ஏ. அப்போ சி ஆஃப் ஏங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஜுகேட் கிளாஸ். அப்போ ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு, ஃபார் ஏ பிலாங்ஸ் டு ஜி கான்ஜுகேட் கிளாஸ் அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா அதில் இருக்க எலமெண்ட்லாம் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி, எக்ஸில் இருக்க எலமெண்ட் தான் அது எப்படி இருக்கணுங்க, எக்ஸ் இஸ் கான்ஜுகேட் டு ஏவாக இருந்துக்கும். அப்போ எந்த எலமெண்ட்லாம் ஏக்கு கான்ஜுகேட்டாக இருக்கோ அதெல்லாம் எடுத்து நம்ம செட்டாக வச்சோம்னா அதுக்கு பேர் தான் கான்ஜுகேட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே இந்த காஞ்சிகேசி இஸ் ஆன் ஈக்குவலன்ட் ரிலேஷன், காஞ்சிகேசி இஸ் ஆன், காஞ்சிகேசி இஸ் ஆன் ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன், அதான் ஈக்குவலன்ட் ரிலேஷனாக இருக்கும். இது ஒரு பாயிண்ட். அப்போ இந்த சி ஆஃப் ஏ என்ன சொல்லலாம்னு சொல்லுவாங்கன்னா சி ஆஃப் ஏ வந்து ஈக்குவேலன்ட் கிளாஸ் ஆஃப், ஈக்குவேலன்ட் கிளாஸ் ஆஃப் ஏ. அப்படி இல்லாட்டினா கான்ஜுகேட் கிளாஸ் ஆஃப் ஏன்னு சொல்லலாம், கான்ஜுகேட் கிளாஸ் ஆஃப் ஏ. அப்போ இந்த சி ஆஃப் ஏ வந்து ஈக்குவலன்ட் கிளாஸ் ஆஃப் ஏ இல்லாட்டி கான்ஜுகேட் கிளாஸ் ஆஃப் ஏ. இந்த சி ஆஃப் ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும்னா இந்த சி ஆஃப் ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்லாம் சம் எப்படி இருந்திருக்குங்க, எக்ஸ் இன்வர்ஸ் ஏ எக்ஸ். இந்த ஃபார்மெட்டில் இருந்திருக்கும் எக்ஸ் இன்வர்ஸ் ஏ எக்ஸ், வேர் எக்ஸ் ரேஞ்சஸ் ஓவர் ஜி, ஜீரோ இருக்கக்கூடிய எலமெண்ட் தான் எக்ஸ். அப்போ இந்த கான்ஜுகேட் கிளாஸ்ல இருக்க எலமெண்ட் தான் எப்படி இருந்திருக்கணும், ஏற்கனவே கான்ஜுகேட்னா சி இன்வர்ஸ் ஏசின்னு பார்த்தோம். அப்போ இந்த ஃபார்மெட்ல இருந்திருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கான்ஜுகேட் கிளாஸ்ல இருக்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் கான்ஜுகேட் கிளாஸ் அதாவது சி சஃபிக்ஸ் ஏன்னு சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் கான்ஜுகேட் கிளாஸ், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் கான்ஜுகேட் கிளாஸ் வந்து சி ஆஃப் ஏன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நம்பர் ஆர் நம்ம மொத்தத்தில் இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து சி ஆஃப் ஏல சிஏ எலமெண்ட்ஸ் இருக்கும்பாங்க. அப்போ இதுலேருந்து ஆர்டர் ஆஃப் ஜிக்கு ஒரு ஃபார்முலா, ஆர்டர் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குரூப்போட ஆர்டர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா அந்த குரூப்பில் இருக்க கான்ஜுகேட் கிளாஸில் ஃபுல்லாக இருக்கிற இது அந்த நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸ் அது எத்தனை கான்ஜுகேட் கிளாஸ் இருக்கோ அதை ஃபுல்லாக கூட்டுறதுக்கு சமமாக இருக்கும். அதுதான் சம்மேஷன் ஆஃப் சி சஃபிக்ஸ் ஏன்னு சொல்லியிருப்பாங்க, சம்மேஷன் ஆஃப் சி சஃபிக்ஸ் ஏ. இது ஒரு முக்கியமான ரிசல்ட் தான். அப்போ இந்த அனதர் கவுண்டிங் பிரின்சிபல் பண்ணுறப்ப இந்த காஞ்சிகேசின்
conjugate ne enna conjugacy classes na enna adha and conjugacy classes la irukka number of elements c suffix en solluvom appo and group la irukka over conjugate classes la irundha alla numbers ay kootrappa and order of g kadachirumbanga order of g equal to summation of conjugacy classes nu solluvanga idu full avve nama paathu vechikalam adukadhu normalizer nama yerkane paathadha normalizer normalizer nu paathom n of a normalizer of a ஒரு எலமெண்ட் ஃபிக்ஸரா வச்சிட்டு g n of a ஒரு எலமெண்ட் aங்கிறது ஃபிக்ஸர் எலமெண்ட் இந்த a ஓட இதெல்லாம் வந்து செல்ஃப் கான்ஜுகேட்டா இருக்கோ அது எடுத்து இதெல்லாம் கமிட் ஆகுதுன்னு சொல்லுது அதாவது இந்த n of a ல இருக்கக்கூடிய எலமெண்ட் இப்படி தான் இருக்கும் x belongs to g such that xa equal to ax இந்த கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணிருப்போம் இத தான் வந்து n of a னு சொல்றோம் n of a is a subgroup of g னு நம்ம பார்த்திருக்கோம் n of a is a subgroup of g n of a is a subgroup of g னு நாம பாத்துறோம் n of a வந்து subgroup-ஆ இருக்கும் இந்த இடத்துல normalizer எதுக்கு சொல்ல வராங்கன்னா நம்ம normalizer வச்சு இந்த number of elements in conjugate class கண்டுபிடிக்கலாம் normalizer வச்சு number of elements in conjugate class c of a equal to r of g by r of n of a அப்ப ஒரு கான்ஜுகேட் கிளாஸஸ் ஏனால உருவாகக்கூடிய கான்ஜுகேட் கிளாஸ்ல இருக்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வேணும்னா நம்ம என்ன செஞ்சா போதுங்க ஜியோட ஆர்டரையும் அந்த ஏனால உருவாகக்கூடிய நார்மலைசர் குரூப்போட ஆர்டரையும் நம்ம டிவைட் பண்ணா போதும் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கிடைச்சிடும் அதனால இதுல இருந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா இந்த இதை சொல்லிருப்பாங்க சி ஆஃப் இஃப் ஜி இஸ் ஏ ஃபைனைட் குரூப்பா இருக்கிறப்ப இஃப் ஜி இஸ் ஃபைனைட் ஜி வந்து ஃபைனைட் குரூப்பா இருக்கிறப்ப C of A equal to R of G by R of N of A னு சொல்லலாம் இது ஒரு முக்கியமான விஷயம் இது நமக்கு அப்ப என்ன தெரியுது அப்ப C of A எதுக்கு ஈக்குவலா இருக்குங்க C suffix A எதுக்கு ஈக்குவலா இருக்கு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் கான்ஜுகேட் கிளாஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கு நேத்தே பார்த்தோம் ஒரு குரூப்பே ஒரு சப் குரூப்போட ஆர்டரையும் வகுக்கறப்ப கிடைக்கக்கூடியது என்னதுங்க இன்டெக்ஸ் ஆஃப் தி சப் குரூப் இன்டெக்ஸ் ஆஃப் தி சப் குரூப் அப்ப இதிலிருந்து என்ன சொல்லலாம் The number of elements in conjugate class is the index of the normalizer of A in G. The index of the normalizer of A in G. Index of the normalizer of A in G. Index of the normalizer of A in G. இதுதான் வந்து ஒரு தேற்றத்தை சொல்லிருப்பாங்க இது முக்கியமான பாயிண்ட் தான் அப்ப நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் கான்ஜுகேட் கிளாஸ் வேணும்னா r of g by r of n of a நார்மலைசர் ஆஃப் a அதுதான் இன்டெக்ஸ் இன்டெக்ஸ் ஆஃப் நார்மலைசர் ஆஃப் a இன் g னு சொல்லலாம் இப்ப ஏற்கனவே ஒரு ஃபார்முலா பார்த்தோம் r of g equal to summation of cn r of g equal to summation of c suffix n அப்ப c suffix a வந்து r of g by r of n of a னு ஸ்டாப் r of g எப்படி எழுதலாம் summation of r of g by r of n of a the sums runs over each one element in the conjugate every conjugate class zero இருக்க conjugate class ல இருந்து ஒவ்வொரு element இருக்கு அதுக்கு n of a கிடைச்சு எல்லாத்தையும் கூட்டினோம்னா r of g கிடைச்சிரும் இந்த ஃபார்முலா இருந்து அதை சொல்லுவாங்க அப்ப இதுதான் முக்கியமான ரிசல்ட் தான் another pointing question ல பாக்குறப்ப conjugate conjugacy class அடுத்து number of elements in conjugacy class இதெல்லாம் வந்து பார்த்து நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கிறது நல்லது அடுத்து பாத்தீங்கன்னா ஐயன் கிட்சன் சார் புக்ல இதுக்கடுத்து என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த கான்ஜுகேட் கான்ஜுகேட் கிளாஸ் நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் இன் கான்ஜுகேட் கிளாஸ் கண்டுபிடிக்கலாம் சொல்லிட்டு அடுத்து நமக்கு என்ன சொல்லியிருப்பாருன்னா நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்த ஃபெமிலியரான குரூப் எஸ் த்ரீ எஸ் த்ரீல அந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டு எஸ் த்ரீல இருக்கிறதுக்கெல்லாம் கான்ஜுகேட் கிளாஸஸ் கண்டுபிடிச்சு பார்ப்பாரு கண்டுபிடிச்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க நம்ம மெட்டீரியலுமே அதை எழுதியிருப்போம் நம்ம அதை பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியலுமே அதை எழுதியிருப்போம் அது கொஞ்சம் முக்கியமாக தெரிஞ்சதுனால நம்ம அதை